அமெரிக்காவில் உள்ள கணவர் பெயரில் போலி சான்று ரூபாய் 80 லட்சத்திற்கு நிலம் பெற்ற காதல் மனைவி. போலி சான்று மூலம் நிலம் விற்ற பெண்ணை கைது செய்த வேலூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார். சென்னை ஆலந்தூரை சேர்ந்தவர் ரகுவீர பாண்டியன். இவர் அமெரிக்காவில் IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த சென்னை சோழிகநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகலக்ஷ்மி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தற்பொழுது இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தம்பதியினர் ஒன்றாக இணைந்து தங்களுடைய பெயரில் வேலூர் மாவட்டம் பேனாம்பட்டு அடுத்த சின்னத்தாமன்சேரி பகுதியில் 8 ஏக்கர் 11 சென்ட் தென்னந்தோப்பு நிலத்தை வாங்கியுள்ளனர். தம்பதியினர் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். தொடர்ந்து ரகுவீர பாண்டியன் அமெரிக்காவில் வேலை செய்து வந்தார். ஜெகலக்ஷ்மி சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவர்கள் இருவரும் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள ரகுவீர பாண்டியின் பெயரில் ஜெகலக்ஷ்மி போலியாக வாழ்நாள் சான்றிதழ் பெற்றுள்ளார். மேலும் ரகுவீர பாண்டியனுக்கு தெரியாமல் பேனாம்பட்டு சின்னத்தாமன் சேரியில் உள்ள 8 ஏக்கர் 11 சென்ட் தென்னந்தோப்பை ரூபாய் 85 லட்சத்திற்கு விற்பனை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு திரும்பிய ரகுவீர பாண்டியன் இது குறித்து அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரிக்க மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு SP மணிவண்ணன் உத்தரவிட்டார். அதன் பேரில் SP சாரதி மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் பாபு ரவிச்சந்திரன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த ஜெகலக்ஷ்மியை ஆய்வாளர் பாபு ரவிச்சந்திரன் மற்றும் போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.